இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்மளை வந்து சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு இது வந்து மனதளவில் கவலைக்கு கொடுக்கும் பொழுது, அதாவது ஒருத்தர் பேசுகிறதோ அல்லது நீ வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுதோ, உன்னால் இது சாதிக்காது அப்படின்னு சொல்லும் பொழுதோ, நம்ம வந்து முயற்சி ரொம்ப நன்னாக இருந்து முயற்சி பண்ணி இப்போ வந்து நம்மளை வந்து கிண்டல் கேள்வி பேசுகிறதோ, இப்படி இருக்கும் பொழுது மனதில் தான் அது ரொம்ப பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் வெளியில் ரொம்ப நல்லா பேசின்னு இருப்போம், வெளியில் நம்ம சிரிச்சுன்னு இருப்போம், ஆனால் மனதளவில் அது திருப்தி கொடுக்காது. எனக்கு பிடிக்கவே இல்லை சார், ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒருவேளை எனக்கு வந்து வேல்யூ இல்லை அப்படின்னு நினச்சிருந்தாலோ அப்படின்னு. இன்றைக்கி அப்படி கிடையாதுங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்றைக்கி வந்து வேல்யூ இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் மனிதருடைய குணாதிசயங்கள் அப்படி இருந்துருக்கு. ஸோ ஆக இப்படி நம்ம சுற்றியில் இருக்கக்கூடியவா மனதளவில் தரக்கூடிய கஷ்டத்தை அதிலிருந்து விலகி நம்மளை நாம் காப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் நான் ஜெயிக்கிறதுக்கும் எனக்கு உறுதுணையாக யார் இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினச்சிட்டு இருப்பா இவா இருப்பா அவா இருப்பா, இறைவன் மட்டும்தான் இருப்பார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கயிறு, அந்த சிகப்பு கலரில் ஒரு சின்ன கயிறு எடுத்துக்கோங்க, அதில் அஞ்சு முடிச்சு என்ன சொல்லி அந்த முடிச்சு போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் சூரிய நரசிங்காய நமஹ, அடுத்து முடிச்சு ஓம் சூரிய நரசிங்காய நமஹ, அடுத்து முடிச்சு ஓம் சூரிய நரசிங்காய நமஹ, அடுத்து முடிச்சு ஓம் சூரிய நரசிங்காய நமஹ, ஓம் சூரிய நரசிங்காய நமஹ, இப்படி அஞ்சு முடிச்சு போட்டுக்கிறீங்க. அதை நரசிம்மரை நினச்சி, படம் இருந்தால் படத்துக்கு முன்னாடி, அப்படிலாம் மகாவிஷ்ணு படம் இருந்தால் மகாவிஷ்ணு படம் முடி, அப்படி இல்லை விளக்குக்கு முன்னாடி போடுங்க. ரெண்டு அக்ஷதை எடுத்துக்கோங்க, ஓம் சூரிய ஜோதிஷே நமஹ, ஓம் லக்ஷ்மி நரசிங்காய நமஹ, ஓம் சூரிய ஜோதிஷே நமஹ, ஓம் லக்ஷ்மி நரசிங்காய நமஹ, ஓம் சூரிய ஜோதிஷே நமஹ, ஓம் லக்ஷ்மி நரசிங்காய நமஹ, இப்படி ஐந்து முறை சொல்லிண்டு மனசில் மனசார வேண்டிக்கோங்க, மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் அதை எடுத்து கிழக்கு முகமாக நின்று நீங்கள் வந்து கயிறு எடுத்து கையில் கட்டி பாருங்கள். உண்மையாகவே உண்மையாகவே மிகப்பெரிய பலன்களை கொடுத்துருக்கு. இப்படி ஒருத்தங்க ரொம்ப வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதாவது அவங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை வாய்ப்பு அந்த அம்மாவுக்கு வந்து இல்லை, அதே மாதிரி அவருக்கும் வேலை இல்லை. சுற்றியில் இருக்கவங்க கிண்டல் கேலி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், அத்தனை பேர் கிண்டல் கேலி பேசி, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த அம்மாவுக்கு வந்து டீச்சிங் லைனில் ஒர்க் கிடச்சிது, அதுக்கப்புறம் இவருக்கு லாஜிஸ்டிக் லைனில் ஒர்க் கிடச்சி, ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி ஓஹோன்னு சம்பாதிக்கிற அளவுக்கு இருந்துன்னு இருக்கு. இந்த சின்ன பரிகாரம், இந்த சின்ன பரிகாரத்தை அவர்கள் வீட்டில் செய்து கொண்டார்கள். இப்போ அதே நரசிங்கருக்கு அவங்க வந்து ஹோமமாக பண்ணுறாங்க. இது பாருங்கள், மிகப்பெரிய ஒரு வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் இல்லையா? இந்த மாதிரி தான் நீங்களும் செய்து பாருங்கள், மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் கஷ்டங்கள் போகும். இது கூட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி 15-16 இந்த வாட்டி திருவண்ணாமலையில், 15 சாயந்தரம் சாது போஜனம், 15-16 மத்தியானம் சாது போஜனம் இருக்குது, சாதுக்களுக்கு அன்னம்பாளிப்பு இருந்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா, அன்றைக்கி கார்த்தால 16 பௌர்ணமி அன்றைக்கி காலையில் சண்டி பாராயணம் ப்ளஸ் மகேஸ்வர ஹோமம், இந்த மகேஸ்வர ஹோமம் சர்வபாப நிவர்த்தின்னு சொல்லுவாள், மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும், திருமண காரியங்கள் கைகூடும், வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை நீங்கள் 739-739-4829 735-840-9425 அங்கே வரவங்களுக்கு நம்ம வந்து அன்னதானம் நம்ம வந்து போடுறோம். உங்களுடைய பெயர்களை நீங்கள் குறித்துக்கொள்ளணும், ஏன்னா மண்டபம் நம்ம வந்து இருந்திருக்கு, அந்த மண்டபத்தில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அங்கே பதிவு பண்ணணும். அதே மாதிரி சத்சங்க இருக்குது, அங்கே நீங்கள் என்ன சந்திக்கலாம், எங்கூட உரையாட முடியும். ஆக ஜோதிட சம்பந்தமாக கிடையாது, ஆன்மீக சம்பந்தமான சத்சங்கம் தியானம் போன்ற அற்புதமான விஷயங்கள் 15-16 திருவண்ணாமலையில் நம்ம பண்ணுறோம். நீங்களும் அற்புதமாக கலந்து கொள்ளலாம். நம்மளை அஸ்ட்ராலஜி டீம் திருமண பொருத்தம், நியூமரலஜி, வைதிக வாஸ்து போன்ற அற்புதமான விஷயங்கள், நாள் தேதி திருமண நாள் குறித்து கொடுக்கறது போன்ற பல்வேறு விஷயங்களை உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து அலாசி அவர்கள் தெளிவாக கொடுக்கிறார்கள். அதில் நான் பங்கேற்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், 9952306111 இந்த எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.